இப்போ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் தி சேஞ்ச் இன் அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். ஸோ ஒரு பர் யூனிட் டைம்குள்ள நான் எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட் இல்லைனா ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி அதோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டுன்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு ஒரே மீனிங் தான், கான்சன்ட்ரேஷன்னால ஒரே மீனிங் தான். கான்சன்ட்ரேஷன்றது என்னது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து நான் அந்த ஒரு பொருளை உருவாக்கப்படுறதுக்கு ஆட் பண்ணுறனோ அதுதான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஏதாவது ஒரு மாறுதல் இல்லைனா மொத்தமா ஒரு சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் அதோட மாறுதல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா என்னோட ரியாக்ஷனோட ரேட் என்ன, அதோட வேகம் என்ன அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க டெஃபினிஷன்ல. ஓகே, ஸோ டெஃபினிஷன் பார்த்தாச்சு. இப்போ ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இது ரீடர்ல இருக்காது, இதுதான் காமன் ஃபார்முலா. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா என்ன டெஃபினிஷனாக எழுதுனீங்களோ அதே தான் ஃபார்முலாவில் போடுவீங்க. சேஞ்ச் இன் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆஃப் ப்ராடக்ட், ரியாக்டன்ட்டு இல்லைனா ப்ராடக்ட்டு இதில் அதோட அமௌண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதும் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போடும்போது 10 செகண்டில் நான் வந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறேன், ஒரு 15 செகண்ட் அப்போ என்னோடய டைமும் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் இன் டைமை கீழே போடுவோம். இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ வேகத்தில் நடந்தது அப்படின்றது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து காமனாக ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ தனித்தனியாக ரியாக்டன்ட்டுக்கு தனியாக ப்ராடக்ட்டுக்கு தனியாகவும் நம்ம ஃபார்முலாவை எழுதிடலாம். ஸோ நீங்கள் ரியாக்டன்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியாக்டன்ட்டுக்கு தனியாக கொடுத்த ஃபார்முலாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்க போகிறீங்கன்னா ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரியாக்ஷனோட ரேட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரியாக்டன்ட்டுக்கு தனியாக ப்ராடக்ட் தனியாக நம்ம வந்து ஃபார்முலா போட போகிறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம போட்டுப்போம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? காமனாக ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது ரியாக்டன்ட். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஆக்ஷனை கொடுத்து ப்ராடக்டாக மாற்றிட்டேன். ஸோ ப்ராடக்டை அந்த பொருளுக்கு வந்து காமனாக பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஃபார்முலா தனித்தனியாக ரியாக்டன்ட்டுக்கு ப்ராடக்ட்டுக்குன்னு எழுத போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால மேலேயும் சேஞ்ச் நடக்குது, கீழேயும் சேஞ்ச் நடக்குது. ஸோ டி என்னது, ரியாக்டன்ட்டு எடுத்துக்கிறதுனால இங்கே ஏ அப்படின்னு போட்டுறேன், டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ சேஞ்சுனாலே நான் டி போடணும். ஸோ டி டி அப்படின்னு டைமுக்கு டி அப்படின்னு போட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஏ ஆண்டு ஏன் பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் அமௌண்ட்டை எடுத்துக்காம கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்படி பாக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா அதோட கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒன்று அமௌண்ட்டில் சேஞ்ச் நடக்கலாம் இல்லை கான்சன்ட்ரேஷன், ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ அதனால டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டின்றது சேஞ்சுன்றதுனால நான் அந்த இடத்துல டின்னு போடுறேன், கான்சன்ட்ரேஷன்றதுனால இந்த பிராக்கெட் போடுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நான் ரியாக்டன்ட்டுக்கு மட்டும் ஃபார்முலாவை எழுதியாச்சு. இப்போ ஒன்று நோட்டிஃபை பண்ணுவீங்க, இங்கே மைனஸ் இருக்குது. ஏன் மைனஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் நோட்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஆல்வேஸ் மைனஸ், ரியாக்டன்ட்னா அங்கே மைனஸ் வரணும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் ஆக்ஷன் கொடுக்கும்போது அந்த பொருள் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக மாறும். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கிறத விட இந்த இடத்துல வந்து கம்மி தான் ஆக செய்யுமே தவிர அதிகமாக ஆக சான்சஸே கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீ எடுக்கிறதே இந்த பொருள் தான், இதில் தான் நீ ஆக்ஷன் கொடுக்குற. அப்போ ஆக்ஷன் கொடுக்கும்போது நான் எடுத்த பொருள் தான் எனக்கு ப்ராடக்டாக மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எவ்வளோதான் அதிகமாக எடுத்தாலும் அது வந்து ப்ராடக்டாக மாறிடுமே தவிர எடுத்த அமௌண்ட்டை விட உனக்கு அதிகமாக இருக்காது ரியாக்டன்ட்டு. ஸோ அதனால் இது மைனஸ். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதை 100 கிராம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு 80 கிராம் இது கன்வெர்ட் ஆகிடுச்சு, மீதி 20 கிராம் தான் இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்குது, 100 கிராம் எடுத்தது இப்போ 20 கிராமாக ஆகிடுச்சு. அப்போ உனக்கு என்ன ஆகுது, டிக்ரீசஸ் ஆகிட்டே வருது ரியாக்டன்ட். ஓகேவா? ஸோ இருக்க இருக்க
இருக்க டைம் கன்சியூம் ஆக ஆக உனக்கு எல்லாமே ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும் டைம் ஆக ஆக. அப்ப உனக்கு டைமுக்கு ஏத்த மாதிரி இந்த அமௌண்ட் டிக்ரீசஸ் ஆயிட்டே இருக்கும். சோ டிக்ரீசஸ் ஆகுதுன்றத ஃபார்முலால மென்ஷன் பண்ண நான் இந்த மைனஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ ரியாக்டன்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வச்சு அதை ரேட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மைனஸ் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ ரியாக்டன்ட் ஃபார்முலா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வரலாம். சப்போஸ் நீங்கள் ப்ராடக்டோட அமௌண்ட்டை வச்சு இந்த ரியாக்ஷன் எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். சேஞ்சுக்கு நான் டி போடணும். ஸோ டி ப்ராடக்டோட அமௌண்ட்டு. ஸோ இதை கான்சென்ட்ரேஷனும் நான் எடுத்துக்கலாம். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைமை டிடி அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ டீன்றது சேஞ்சு, இந்த பிராக்கெட்டுன்றது கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அந்த சப்ஸ்டன்ஸோட கான்சென்ட்ரேஷனில் சேஞ்ச் நடக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாரு ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் ப்ளஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா டைம் ஆக ஆக எனக்கு இருக்க 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 ப்ராடக்ட் சைடு அதிகமாயிட்டே வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கம்மி ஆகிட்டே வரும், ஏன்னா இது எல்லாமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிட்டே வருது. ஸோ டைம் ஆக ஆக எனக்கு ரியாக்டன்ஸ் எல்லாமே ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டைம் ஆகும்போது எனக்கு ப்ராடக்டை அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ இப்போ 1 hour கழிச்சு நீ பார்க்கும்போது 80% ப்ராடக்டிங் ஆகிடுது. அடுத்த 1 hour நீ பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக இங்கே ப்ராடக்டாக மாறிடும். அப்போ டைம் ஆக ஆக உனக்கு ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ டைம் வித் ரெஸ்பெக்ட் டு இது இன்க்ரீசஸ் ஆகுன்றதுனால இன்க்ரீசஸை நான் ஃபார்முலாவில் ப்ளஸ் அப்படின்ட்டு நோட்டிஃபை பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் ப்ராடக்டை வச்சு அந்த ரியாக்ஷனோட ரேட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னும் போது உனக்கு ப்ளஸ், ரியாக்டன்ட் அப்படின்னும் போது உனக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியாக்டன்ட் நீ எடுக்கிற பொருள் டைம் ஆக ஆக அது வந்து புதுசாக கன்வெர்ட் ஆகுறதுனால இந்த இடம் நிச்சயமாக நெகட்டிவாக தான் இருக்கும். இது டைம் ஆக ஆக இங்கே அதிகரிச்சுக்கிட்டே போகன்றதுனால இது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து மறந்துடாதீங்க, நிறைய பேர் அந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஷோர். இப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் இது எவ்வளோ வேகத்தில் போடுது, எவ்வளோ ஸ்பீடாக போகுது, இதெல்லாம் எதுக்கு முக்கியம், அவசியம், ஏன் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட், அதாவது ஒரு கெமிக்கலை உருவாக்குறவங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்ச் அண்டர்கோக்கு பண்ணி வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த கெமிக்கல்லையே ஒர்க் பண்ணுற அந்த கெமிஸ்ட்ஸ், லெபரேட்டரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இப்படி ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரியாக்ஷனோட ரேட்டை பார்ப்பாங்க. ஓகே, இது எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது, அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் இப்படி கிடச்சிரும் அப்படின்ட்டு ரொம்ப வந்து கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று ஒன்று, ஃபுட்டு ப்ராசஸராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு ஸ்லோவாச்சு அப்படின்னா அது வந்து சாயில் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் அப்படின்றதுனால இது வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் நடக்கும், டக்குன்னு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துருமா அப்படின்ட்டு ஃபுட் ப்ராசஸரில் இருக்கிறவங்களும் இதை முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எந்த வேகத்தில் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே.